நாகை மாவட்டம் வேதாரண்யம் மடுத்த கோடியக்கரையில் ஆலிவர் ரெட்லி ஆமை முட்டைகள் சேகரித்து அங்கு அமைந்துள்ள ஆமை முட்டைகள் பொறிப்பகத்தில் வைக்கப்பட்டது நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரையில் ஆண்டுதோறும் நவம்பர் முதல் மார்ச் வரை அழிந்து வரும் அரிய வகை இனமான ஆலிவர் ரெட்லி ஆமைகள் கடற்கரைக்கு இரவு நேரங்களில் வந்து முட்டையிட்டுச் செல்வது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டும் இதுவரை ஐம்பத்தேழு ஆலிவர் ரெட்லி ஆமைகள் கோடியக்கரை கடற்கரைக்கு வந்து ஆறாயிரத்து இருநூற்று நாற்பத்தொரு முட்டைகளை இட்டு மீண்டும் கடலுக்கு சென்றன இந்த முட்டைகளை நரி நாய் மற்றும் மனிதர்களிடமிருந்து பாதுகாத்து சேகரிக்க வனத்துறை ஊழியர்களை கொண்டு தனிக்குழு அமைக்கப்பட்டு சேகரித்த முட்டைகளை கோடியக்கரை கடற்கரையில் அமைக்கப்பட்டுள்ள குஞ்சு பறிப்பகத்தில் பாதுகாப்பாக ஒவ்வொரு ஆமை முட்டைகளையும் தனித்தனியாக குழித்தோண்டி புதைத்து வைக்கப்பட்டுள்ளது புதைக்கப்பட்ட ஆலிவர் ரெட்லி ஆமைகளின் முட்டைகள் நாற்பத்தி ஒரு நாட்கள் முதல் ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்குள் பொறித்து குஞ்சுகள் வெளிவந்தவுடன் அவற்றை பத்திரமாக எடுத்து மீண்டும் கடலில் விடுவது வழக்கம் இதனைப் போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக ஆலிவர் ரெட்லி ஆமை முட்டைகள் சேகரிக்கப்பட்டு சுமார் பத்து லட்சம் ஆமை குஞ்சுகள் கோடியக்கரை கடற்கரையிலிருந்து விடப்பட்டுள்ளன இந்த ஆமை குஞ்சுகள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பருவமடைந்து இதே கடற்கரைக்கு மீண்டும் முட்டையிட வரும் என வனத்துறையினர் தெரிவித்தனர் இன்று ஆலிவர் ரெட்லி ஆமை ஒன்று குழிதோண்டி நாற்பத்தி ஏழு முட்டைகளை விட்டு சென்றது அந்த முட்டைகளை வனத்துறையினர் பத்திரமாக எடுத்து முட்டை பொறிப்பகத்தில் பத்திரமாக புதைத்து வைத்துள்ளனர்